بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصحب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت فيكم لأتمم مكارم الأخلاق ومحاسن الأفعال، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். அவனது அன்பும் அருளும் சர்க்குணத்தின் நாயகம், நற்குணத்தின் போதகம் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள், புனிதமான இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, பொதுவாக ஒரு மஜ்லிஸ் அமைக்கப்படுகிறது, அங்கு சில பேர் வந்து அமர்கிறார்கள். அமரக்கூடிய இடத்தில் மார்க்கத்தையோ மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களையோ போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் அமர்ந்திருக்கிற நேரமெல்லாம் அவர்கள் இபாதத்து செய்ததற்கு சமம் என்றார்கள். முழுக்க முழுக்க இங்கு கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கேட்டுவிட்டு செல்லக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல. வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற நியத்தோடு அமருகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்புக்குரித்தான பெருமக்களே, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை பார்க்கிற பொழுது, ஒரு தொழுகையை நோன்பை ஜகாத்தை மட்டும் இந்த சமூகத்திற்கு தந்துவிட்டு இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அவர்களுடைய இறுதி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் உச்சகட்டமாக ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுவார்கள். இன்னமா புஹைஸ்து ஃபீக்கும், உங்களுக்கு நான் அனுப்பப்பட்டதனுடைய காரணம் தெரியுமான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நீங்கள் மிருகங்களை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு நல்லது கெட்டது என்பதை பிரித்தறிய தெரியாமல், யாரோடு யார் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு மத்தியில் மனிதம் என்பதை போதிப்பதற்கு நான் அனுப்பப்பட்டேன். உங்கள் செயல்களை நல்ல செயல்களாக, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நேர்முகப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய இறுதி நேரத்தில் சொல்லி காண்பிப்பார்கள். அன்புக்குரித்தான பெருமக்களை, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், வெறுமன ஒருவன் இஸ்லாத்தில் தொழுது ஓது என்பதை போன்று சில விஷயங்களை செய்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றுவிடும் என்பதாக நாம் எண்ணிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த பண்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஊருக்குள் நீங்கள் செல்லுகிற பொழுது சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் கத்திகளோ கம்புகளோ போருக்கு சென்று விட்டு வாள்களோ நீங்கள் எடுத்து வந்தால், ஊருக்குள் வருகிற பொழுது அதை நீங்கள் பூமியை நோக்கி கொண்டு வாருங்கள். ஒரு அழகான மனிதநேயத்தை கற்றுத் தந்தார்கள். நீங்கள் போகிற வழியில் ஏதாவது முள்ளோ குச்சியோ ஏதாவது சின்ன கற்கள் கடந்தாலும் கூட அதை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு செல்லுங்கள், இது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள். ஆக உயர்ந்த பண்பு என்பது தொழுகையிலும் நோம்பிலும் சகாத்திலும் மட்டுமல்ல, மனிதன் மனிதனுக்குள் செய்யக்கூடிய சில விஷயங்களும் கூட ஈமானின் பகுதி என்றார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரித்தானவர்களே, ஆக உயரிய பண்புகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள், உயரிய பண்புகளை போதித்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் நடந்து காண்பித்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் வெறுமன வணக்கம் வழிபாடுகள் மட்டுமல்ல, அதை தாண்டி மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளையும் கூட
நிலையாக செய்வதுதான் அவனுடைய மார்க்கம் என்பதாக புரிய வைத்தார்கள். சிறந்தாக அணிகி வசல்லும் சஹாபாக்களிலே ஒரு கூட்டத்தை நஜத் என்கிற ஒரு தேசத்திற்கு அனுப்புவார்கள். அனுப்பிய கூட்டம் அங்கு போய் போர் செய்துவிட்டு அங்கிருக்கிற கூட்டத்தினுடைய தலைவரான அபு சுமாமா என்கிற ஒருவரை அழைத்து வந்து போர் கைதியாக வைத்திருப்பார்கள். வைக்கப்பட்டிருந்த அபு சுமாமாவை மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே கட்டி போட்டிருப்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்கத்திற்கும் தொழுகை வருகிற பொழுது அந்த அபு சுமாமாவை பார்த்து கேட்பார்கள், மா இந்தக அபு சுமாமா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக கேட்பார்கள். உடனே அந்த அபு சுமாமா அந்த நஜத் தேசத்தினுடைய தலைவன் சொல்லுவான், என்னிடத்தில் நிறைய பொருள்கள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, காசுகள் இருக்கிறது, எல்லா விதமான செல்வம் வளங்களும் இருக்கிறது, தோட்ட துறவங்கள் இருக்கிறது என்பதாக எல்லாத்தையும் சொல்லி காண்பிப்பார். சலந்தாலி சிலர் எதுவும் பேசாமல் மஸ்ஜித் நபவிக்குள் போவார்கள், தொழுகுவார்கள். வழக்கமாக சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவதை போல் சொல்லி காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த நாளும் இதே போன்று வருவார்கள். மறுபடியும் அதே அபு சுமாமாவை பார்த்து கேட்பார்கள், மா இந்தக யா அபா சுமாமா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக கேட்பார்கள். மறுபடியும் அதே அபு சுமாமா சொல்லுவார், என்னிடத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், என்னிடத்தில் நிறைய வீடு வசதிகள் இருக்கிறது, உங்களுக்கு அதை நான் கொடுக்கிறேன் என்பதாக இரண்டாவது நாள் சொல்லுவார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய நாள் செய்ததை போல் எதுவும் செய்யாமல் மஸ்ஜித் நபவிக்குள் போய் தொழுதுவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் மார்க்க விஷயங்களையும் அணுகுமுறைகளையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதை பார்த்து கொண்டே அபு சுமாமான் பார் மூன்றாவது நாளும் பெருமானார் வந்த பொழுது எதுவும் கேட்காமல் உள்ளே போய் விடுவார்கள். அபு சுமாமாவிற்கு ஒன்றும் புரியாது. சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அந்த அபு சுமாமா அவருடைய கயிற்றை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக. அந்த அபு சுமாமாவினுடைய கயிற்றை அவிழ்த்து விட்டதற்கு பின்னால் அவர் நேராக மஸ்ஜித் நபவிக்கு வெளியே இருந்த ஒரு மரத்தின் கீழ் இருந்த ஒரு தொட்டிக்கு செல்லுவார். அங்கு இருந்த குவளையால் தனக்காக அவர் ஒழு செய்து கொள்வார். ஒழு செய்து விட்டு நேரடியாக பெருமானாரின் கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பெருமானரிடம் சொல்லுவார், என்னிடத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் போதிக்கவில்லை, நீங்கள் குரானையோ ஹதீஸையோ எனக்கு நீங்கள் சொல்லி காண்பிக்கவில்லை, இருந்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடந்த நடைமுறை என்னை இஸ்லாத்திற்கு மாற்றிவிட்டது என்பதாக அர்விநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபு சுமாமா சொல்லிவிட்டு சொல்லுவார், உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஒட்டகத்தை இடத்துல கொடுங்க, அந்த ஒட்டகத்தை வைத்து நான் ஒரு உம்ரா செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்பதாக அந்த ஒட்டகையை வாங்கி கொண்டு மக்காவிற்கு உம்ராவிற்கு போவார். அபு சுமாமா போய் உம்ரா செய்துவிட்டு நஜத் தேசத்திற்கு செல்லுவார். சென்று அங்கிருக்கிற அவருடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், நீங்கள் முஹம்மதினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் மிகப்பெரிய வணிகன் என்பது உங்களுக்கு தெரியும், இனிமேல் என்னிடத்திலிருந்து எதையும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு திரும்பி வந்து விடுவார் அபு சுமாமா. மிகப்பெரிய சஹாபியாக மாறினார்கள். பெருமானாருடைய அந்த மனித நேயமும் அணுகுமுறையும் அவர்கள் பார்த்து இஸ்லாத்திற்கு மாறினார்கள். அந்த குறித்தானவர்கள் மிகப்பெரிய விஷயத்தில் இருந்து ஆக சின்ன விஷயங்களிலும் கூட எப்படி நடந்து கொண்டார்கள் பெருமானார். அன்புக்குரித்தானவர்கள் ஒரு கூட்டம் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களுக்கு பெருமானார் சில விஷயங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபிக்கு உடல் உபாதையின் காரணத்தினால் சற்று காற்று பிரிந்துவிடும். காற்று பிரிந்து கொண்டும் அங்கிருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள். எப்பொழுதுமே பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்பதாக இருந்தால் அவரை எழுப்பி நிற்க வைத்துதான் கேட்பார்கள். அங்கிருக்கிற சஹாபாக்களில் யார் அந்த வேலையை செய்தார்களோ அவர்களுக்கு மிகவும் பயமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் எழுந்திருக்க சொல்லுவார்கள். அந்த கூட்டத்தில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எழுந்திருக்க சொல்லி எல்லாரும் போய் ஒளி செய்து விட்டு வாருங்கள் என்று அனுப்புவார்கள். அன்பு குறித்தானவர்களே, குறிப்பாக மனிதம் புரிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். இன்று நாம் தவறிவிட்டு இன்று எதையோ மார்க்கம் என்பதாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பு குறித்தானவர்களே, குர்ஆனில் எத்தனையோ திருமறையினுடைய வசனங்களை படித்து பார்க்கிற பொழுது வெறுமனே தொழுகையும் நோன்பையும் மட்டும் அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. குர்ஆனில் இருக்கிற 6000 குர்ஆனினுடைய வசனங்களில் வெறும் 500 ஆயத்துக்களை மட்டும்தான் அல்லாஹு தஆலா மார்க்கம் சம்பந்தமாக தொழுகை நோன்பு சம்பந்தமாக சொல்லுகிறானே தவிர மீதி இருக்கிற எல்லா வசனங்களும் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு எப்படி வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய உபதேசங்களாகத்தான் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதே தவிர வெறுமன தொழுகை நோன்பு சகாத்தை மட்டும் அல்லாஹு தஆலா வற்புறுத்தவில்லை.
அன்புக்குரித்தானவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா ஏராளமான வசனங்களில் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி காண்பிக்கிறார். இதை செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்பதாகவும், மனித நேயத்தோடு நீங்கள் இருப்பதுதான் இஸ்லாம் என்பதாகவும் சொல்லி காண்பிக்கிறார். அன்புக்குரித்தானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் ஒரு 8 விஷயங்களை சொல்லி காண்பிப்பான். ஒரு 8 விஷயத்தை சொல்லி காண்பிப்பான். அந்த 8 விஷயங்கள் என்னென்னவென்றால், முதலாவதாக சொல்லுவான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யா, என்னை வணங்குங்கள், என்னை அல்லாத யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். வணக்கத்திற்கு அடுத்ததாக இறைவன் சொல்லுகிற வார்த்தை, அன்புக்குரித்தானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இரண்டாவதாக சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரங்களை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு நீங்கள் வீடு கட்டுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதாக சொல்லவில்லை, நல்ல உபகாரங்களை செய்து கொண்டே இருங்கள், அதற்கு கணக்கு கிடையாது, இவ்வளவுதான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட நிர்ணயத்தை ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் அல்லாஹு தஆலா செய்ய வேண்டிய கடமையாக சொல்லவில்லை. இஹ்சானா என்று சொன்னால் நல்ல உபகாரங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், அதற்கு அளவு கிடையாது என்றார். அப்ப நல்ல பெற்றோர்களை நாம் பராமரிப்பதும் கூட மார்க்கத்தில் ஆக உயரிய பண்பு. குறித்தானவர்களை ஒரு சஹாபி பெருமானாரிடம் இருந்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் ஜிஹாதில் நான் போர் செய்வதற்கு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், போருக்கான அழைப்பு வந்திருக்கிறது, நான் போகட்டுமா என்று கேட்பார்கள். உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அஹய்யுன் அபவாக, உன்னுடைய 2 பெற்றோர்களும் உயிரோடு உன்னோடு இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், ஃபீஹிமா ஜிஹாதும், அவர்களோடு நீ வாழ்வது, அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வதுதான் நீ போருக்கு சென்று பெறக்கூடிய நன்மைகளை அதை பெற்று தரும் என்றார்கள் அன்பை அர்மினாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரித்தானவர்களே, பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரிவர செய்தால் அது மனிதநேயத்தின் ஆக உயரிய பண்பாகவும், இறைவனை வணங்குவதற்கு அடுத்ததாக திருமலையில் இறைவன் சொன்ன வசனம் அது. பெற்றோருக்கு நாம் செய்கிற கடமை, அடுத்ததாக இறைவன் சொல்லுவான், குருபா என்று சொல்லுவான், உங்களுடைய உறவினர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள். சில்மன் கதாக என்று பெருமானார் சொல்லுவார்கள், உங்களை வெட்டி வாழுகிறவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். அவர்கள் உங்களை விட்டு புறக்கணிக்கிறார்கள், வேண்டாம் என ஒதுக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் போய் சேர்ந்து வாழுங்கள். வாழ்வு அம்மம் வளமக்க செல்லாலி சிலம் சொன்னார்கள், உங்களுக்கு அநீதம் நினைத்திருந்தால் அதை மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு அவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உங்களை நேரடியாக அவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை மன்னித்து விடுங்க. வாஹஸிமன் அசாக, உங்களுக்கு மாறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்பதாக செல்லாலி சிலம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அது விநாயகம் செல்லந்தாக வரைகோசலும் ஹஜ் பயணத்திற்கு போயிருக்கிற பொழுது அரபாவிலே அமர்ந்திருப்பார்கள். ஒரு சஹாபி சொல்லி காண்பிப்பார்கள், நாங்கள் பெருமானாரோடு அரபாவிலே அமர்ந்திருந்தோம், நிறைய சஹாபாக்கள் அமர்ந்திருந்தோம். அந்த நிறைய சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் இருந்து எங்களை பார்த்து சொன்னார்கள், எங்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், மனில் காத்தியா ரஹம், உங்களின் சொந்தங்களை துண்டித்து வாழ்பவர் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எந்திரிச்சு நின்றுங்க, யாரும் உட்கார்ந்து இருக்காதீங்கன்னா எந்திரித்து வெளியே போங்கள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா சஹாபாக்கள் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம், யாரும் எதுவும் பேசவே இல்லை. அந்த கூட்டத்தில் தூரத்தில் இருந்து ஒரு சஹாபி எழுந்தரித்தார், எழுந்தரித்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். அமர்ந்தவுடன் பெருமானார் கேட்டாங்க, நீ என்ன செய்தாய், எதற்காக இவ்வளவு தாமதமாக எழுந்து வருகிறாய் என்பதாக அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், எனக்கு சிறிய தாய் இருக்கிறார்கள், அவர்களோடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது, வாய் தகராறாக ஆரம்பித்து பின்னால் எங்கள் இருவருக்கும் அது எங்களுடைய உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு காரணமாகி விட்டது, நாங்கள் இருவரும் பிரிந்து கிடந்தோம், நீ என்ன செய்தாய் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்லுவார்கள், கொஞ்ச நாள் ஆச்சு, எனக்கு மனது கேட்கல, நேரடியாக என் சிறிய தாயிடம் போனேன், மன்னித்து விடுங்கள் என்று கேட்டேன், அவரும் மன்னித்து விட்டார், நானும் மன்னித்து விட்டேன், நாங்கள் இருவரும் இப்பொழுது சேர்ந்து வாழ்கிறோம் என்பதாக அந்த சஹாபி சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஹ்சன்த, நீ செய்தது ஆக சிறந்த காரியம் என்பதாக சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அலா இன்ன ரஹ்மத, இறைவன் ஒரு கூட்டத்திற்கு ஒரு ரஹ்மத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும், லா தன்ஸிரு அலா கௌமிஹி ஃபீஹிம் காத்யூர் ரஹ்ம், ஒரு கூட்டத்தில் உறவுகளை துண்டித்து வாழுபவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் அந்த கூட்டத்திற்கு இறங்காது. அதனால்தான் யாராவது உங்களிடம்
உறவுகளை முறிந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் எழுந்தரித்து வெளியே போங்கள் என்பதாக நான் சொன்னேன். எனவே சொல்லிவிட்டு அந்த சஹாபியை பார்த்து எச்சரித்து விட்டு அந்த சஹாபியை அந்த கூட்டத்தோடு சென்று அமர சொல்லுவார்கள். அன்புக்குரித்தானவர்களே, சொந்தங்களை துண்டித்து வாழுகிற அந்த கூட்டத்தில் இறைவனுடைய ரஹமத் இருக்காது என்றார்கள். அது தொழுகக்கூடிய மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, குரானை ஓதக்கூடிய மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, ரஹமத் இறங்காது என்றார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரித்தானவர்களே, சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதை பெருமானார் மிகவும் உயரிய பண்புகளாக சொன்னார்கள். அடுத்ததாக இறைவன் தன் திருமதியில் சொல்லுகிற பொழுது எத்தாமா, அனாதைகளுக்கு நீங்கள் நல்ல உபகாரங்கள் செய்யுங்கள். இதெல்லாம் மனிதநேயம் சம்பந்தமானது, மார்க்கத்தில் இது முக்கியமான பண்புகளை குறிக்கக்கூடியது. அனாதைகள் ஊருக்குள் இருக்கிறார்கள், அவர்களை யாராவது பராமரிக்கிறார்கள் என்பதை போன்று நீங்கள் விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை போன்று நீங்கள் பாருங்கள். அவர்கள் சொத்துகள் இருந்தால் அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள். அவர்களுக்கு பிரிக்க தெரியவில்லை என்றால் நீங்கள் இறங்கி அந்த வேலைகளை செய்யுங்கள் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த விஷயங்களை சொல்லி காண்பிப்பார்கள். நானும் ஒரு அனாதையும் நாளை வறுமையில் இரண்டு விரைவில் விரல்கள் ஒட்டி இருப்பதை போன்று நாங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் ஒட்டி இருப்போம். அது எப்படிப்பட்டவர்கள்? ஒரு அனாதையும் ஒட்டி இருப்போம், அந்த அனாதையோடு நானும் இருப்பேன். அந்த அனாதையை மிக இரக்கத்தோடு அவருக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து, இல்ல நல்ல விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அந்த அனாதையினுடைய தலையை தடவிவிட்டால் அந்த முடியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய ஒவ்வொரு தரஜாக்களை உயர்த்துகிறான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதைக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை சொல்லி காண்பித்தார்கள். அன்புக்குரித்தானவர்களே, அடுத்ததாக இறைவன் சொல்லுவான், வல் மசாகீன், ரோட்டில் செல்லுகிற சாலைகளில் செல்லுகிற வறியவர்கள், வசதியற்றவர்கள், பிச்சைக்காரர்கள், உங்களிடத்தில் யாசகம் கேட்கக்கூடியவர்கள், இவர்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க மாற்று மத சகோதரர் ஒருவர் கார்ல வந்து இறங்குவார், மந்தாவா இருப்பாரு, நிறைய காசுகள் இருக்கும், இருந்தாலும் யாசகம் கேட்பவர் அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. நாம் சாதாரணமா ஒரு வண்டியில போவோம், சாதாரணமாக ஒரு சைக்கிள் போவோம், ஏன் நடந்து போனாலும் கூட ஒரு முஸ்லீம் தொப்பியும் நாடியும் அவனுடைய அடையாளம் முஸ்லீம் என்று இருந்தால் ஓரோடி வந்து நம்மிடத்தில் யாசகம் கேட்கிறார்கள் அல்லவா. இது எந்த பண்பை குறிக்கிறது தெரியுமா? நம் முன்னோர்கள் கேட்டால் கொடுக்கக்கூடிய பண்பில் இருந்தார்கள். நம் முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய பண்பில் இருந்ததினால்தான் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தில் உள்ள இஸ்லாமியர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புக்குரித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டா இல்லைங்கிற பண்பே கிடையாது. மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் வந்து பெருமாள்கிட்ட இஸ்லாத்தை முன்வைத்து கேட்பார், உங்கள் மார்க்கத்தை முன்வைத்து கேட்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கிறேன் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்லுவார்கள், எனக்கு மதீனாவிலே ரெண்டு மலைக்கு கீழே ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது, அதை நீ எடுத்துக் கொள்வதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுவார்கள். அந்த மனிதர் அந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டு தன் கூட்டத்திற்கு ஓட்டி செல்லுவார். ஓட்டி சென்று விட்டு சொல்லுவார், நீங்கள் அஸ்லிமு முஹம்மதா, நீங்கள் பெருமானாரை ஈமான் கொண்டு கொள்ளுங்கள். அவர் வறுமைக்கு பயப்படாதவர், எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அவ்வளவும் கொடுக்கக்கூடியவர், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனிதர் சொல்லி தானும் இஸ்லாத்திற்கு மாறினார், அந்த சமூகத்தையும் இஸ்லாத்திற்கு மாற்றினார். அன்புக்குரித்தானவர்களே, ஆக உயரிய பண்புகளை பெற்றிருந்தவர்கள் கண்மணிநாயகம் சிறந்தாக வரைவோ செல்லும். அதை கற்றுக் கொடுக்கத்தான் இந்த உலகத்திற்கு பெருமான அனுப்பப்பட்டார்களே தவிர, வெறுமனே தொழுகை நோன்பு சக்காத் என்பதை எல்லாம் அல்லாஹ் குரான்ல பேசிடுறான். இன்னும் ரொம்ப உயரிய விஷயம் என்னவென்று சொன்னால், குரான் அல்லாஹ் எத்தனை ரக்காத்துடன் சொல்லல, லொகருக்கு நான்கு ரக்காய் தெரியவன் குரான்ல தெளிவாக சொல்லவில்லை. தொழுகை இருக்கிறது என்று சொல்லுகிறார், அந்த ஐந்து நேர தொழுகையில் எத்தனை ரக்காத் என்பதை கூட அல்லாஹ் திருமறையில் நேரடியாக சொல்லவில்லை, பெருமானாருடைய ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே அல்லாஹ் அந்த தொழுகையை சொல்லாத இறைவன் நிறைய ஏராளமான விஷயங்களில் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி ஏராளமான வசனங்களை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதன் முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலுள்ள ஆற உயரிய பண்புகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரித்தானவர்களே, அப்படிப்பட்ட உயரிய பண்புகளை பின்பற்றுவதுதான் மார்க்கத்தின் அசல் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரித்தானவர்கள், அடுத்ததாக பெருமானார் அடுத்ததாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காண்பிப்பான், வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி, உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி சொல்லி காண்பிப்பார். அந்த அண்டை வீட்டுக்காரர் நெருங்கிய சொந்தமாகவும் இருக்கலாம், அல்லது தூரத்து யாராவது தெரியாதவர்களாகவும் கூட இருக்கலாம், உங்கள் சொந்தம் அல்லாத அந்நியர்களாக கூட இருக்கலாம். அவர்களோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இறைவன் திருமறையிலே சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரித்தானவர்களே, அவர்களுக்கு மத்தியிலும் நீங்கள் எஹ்சானோடு வாழுங்கள், அவர்களுக்கு மத்தியிலும் நீங்கள் அழகிய பண்புகளோடு வாழுங்கள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள்.
ஒருதரைக்கு அமிர்பன் ஆசுங்கிற சகாபி சொல்லுவார்கள், தனது அடிமையை பார்த்து சொல்லுவார்கள், நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆட்டு ஆறு, அந்த ஆட்டை அறுத்து விட்டு அதில் இருக்கிற கரியை எடுத்துக்கொண்டு முதல்ல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற யகூதியிடம் கொண்டு போய் கொடு என்று சொல்லுவார்கள். உடனே அந்த அடிமை கேட்பார், அந்த யகூதிக்கு கொடுப்பதெல்லாம் நமக்கு என்ன லாபம் இருக்குது, நாம் இஸ்லாமியர்கள், அவன் யகூதி கிறிஸ்துவர், அவருக்கு போய் முதல்ல கொடுக்க சொல்றீங்களே என்பதாக அமிர்பன் ஆஸ் என்கிற அந்த சஹாபியை பார்த்து சொன்னவுடன் அந்த அமிர்பன் ஆஸ் என்கிற சஹாபி சொல்லுவார்கள், அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற எல்லா நேரங்களிலும் கூட அவர்கள் வீட்டில் எது சமைத்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, அவர்கள் வீட்டில் சிறிய குழம்பு செய்தாலும் கொஞ்சம் அதிகமாக தண்ணீரை ஊற்ற சொல்லுவார்கள், அது அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், இன்னும் கொஞ்சம் உயர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் வீட்டில் விசேஷங்களாக ஏதாவது சமைக்கிறீர்கள் என்று சொன்னால் அடுத்த வீட்டுக்கு கொடுக்க முடிந்தால் நீங்கள் அதை சமையுங்கள், கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, கொடுக்க முடியாதுன்னு வந்தால் தேசியத்தை சமைக்காதீங்க. ஏன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு அதை சமைக்க முடியல, அதை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, இதனுடைய வாசம் அவர்களுடைய அந்த மூக்குக்கு போகிறது, அவர்கள் மனதை உறுத்துகிறது என்று சொன்னால் அந்த உறுத்தலுக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள், எனவே அதை நீங்கள் சமைக்காதீர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு குறித்தானவர்களே, அந்த அமிர்பன் ஆஸ் என்கிற சஹாபி சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நாங்கள் எந்த அளவிற்கு பெருமானாரை பற்றி எண்ணினோம் தெரியுமா, ஒரு கட்டத்தில் ஹத்தா வலன்னா அன்னஹு யுவர்ரிஸுஹு, சலதானீசன் ஒரு கட்டத்தில் உங்களுடைய சொத்துகளில் ஒரு பங்கையும் நீங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயப்படுகிற அளவிற்கு பெருமானார் கொடுக்கக்கூடிய பண்புகளை அதிகமாக வளர்த்து வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட பெருமானாருடைய சஹாபியாக இருக்கிற நான் எப்படி யகூதியும் நசரானியும் பிரித்து கொடுக்க முடியும், கொண்டு போய் கொடு என்பதாக அனுப்பி விடுவார்கள். அன்பு குறித்தானவர்களே, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பான், ஏழு பேரை நரகத்திற்கு அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கே இல்லாமல் நரகத்துக்குள் அனுப்புவான். அதில் ஒருவரை பற்றி சொல்லுகிற பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு செய்யக்கூடிய நோவினைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார், அப்படி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கே கேட்க மாட்டான், ஏன் செய்தா எதற்கு செய்தா என்பதாக கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, நேரடியாக நரகத்திற்குள் அவர் அனுப்பப்படுவார் என்றார்கள் அருமையாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு குறித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், அதுரூன் அய்யுல் முஃப்லிஸ், இந்த உலகத்தில் ஆக பெரும் பணமும் காசும் இல்லாத பரதேசியாக இருக்குவன் யார் என்று தெரியுமான்னு கேட்பாங்க. அங்க இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், பணம் காசு இல்லாதவன் தான் அப்படி இருக்க முடியும், பணம் காசு இல்லாதவர்கள் தானே அப்படிப்பட்ட பஞ்சத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள், வேறு யார் இருக்க முடியும் என்பதாக சஹாபாக்கள் கேட்ட பொழுது சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா திர்ஹமும் வலா தீனாரும் வலா மதா, பொருளோ செல்வமோ காசோ இல்லாதவன் பரதேசி கிடையாது. நாளை மறுமையிலே ஒருவன் வருவான், அவன் கசுரத்தி சலாத்தி வஸ்ஸகா, அவன் தொழுகையும் அதிகமாக இருக்கும், நோபும் அதிகமாக இருக்கும், ஏராளமான தொழுகைகள் இரவு முழுவதும் நின்று தொழக்கூடிய பழக்கம் உள்ளவனாக இருப்பான், இருந்தாலும் அவன் அண்டை வீட்டுக்காரனுக்கு அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டிருப்பான், இவனுடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்துவிட்டு ஒத்துரிக ஃபின்னார், அவனையும் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறிவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகக்கடுமையாக சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரனுடைய அந்த பொறுமையை அவர்கள் தூக்கத்தை கலைப்பதை கூட பெருமானார் விரும்பல. சலதாரை சிறந்தை பத்தி மெமதாதர் அவர்கள் சொல்லுவாங்க, பெருமானார் எங்காவது நைட்டு வேலை எங்கேயாவது போயிட்டு கடைசியாக இறைவனுடைய நடுநிசையில் வருகிற பொழுது வீட்டுக்குள் எங்களுக்குள் வருவார்கள். பொதுவாக பெருமானார் வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கும், பொதுவாக சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கும், அந்த சலாம் எஸ்மா எத்தீதா, யாரெல்லாம் முடித்திருக்கிறாரோ அவர் எல்லாத்துக்குமே கேட்கும், அவர் முடித்திருக்கிற எல்லாத்துக்குமே கேட்கும், தூங்குற யாரையுமே அது எழுப்பிறாரு, அவங்க சொல்லுகிற சலாம் தூங்குற யாரையும் எழுப்பாது, ஆனால் முடித்திருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற அளவிற்கு ஆக பண்பாக சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அப்படி உயரிய பண்புகளை சொல்லி காண்பித்தார்கள். அன்பு அருமை கொடுத்தானவர்களே, நான் விளங்க வேண்டிய ஆக மிகப்பெரிய விஷயம் இந்த அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தை சொல்லி காண்பித்தார்கள். அதே நேரத்தில் அடுத்ததாக இறைவன் சொல்லுகிற பொழுது ஐமானுக்கும், உங்கள் கைகளுக்கு சொந்தமாக்கி கொடுத்த பொருள்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எஹசானாக நல்ல உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நம்ம கைகளுக்கு எதை வசப்படுத்தி கொடுத்துள்ளார், நமது மனைவிமார்களும் நமது மக்கள் பிள்ளை செல்வங்கள் எல்லாம் நமது கைக்கு உட்பட்டவர்கள், நமது கைக்கு அவர்கள் அல்லாஹ் தஆலா அமானிதமாக கொடுத்திருக்கிறான், அவர்களிடத்தில் நீங்கள் சங்கையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எஹசானாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் அந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பு குறித்தானவர்களே, மனைவியும் கணவனும் ஆடுவதை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது
ஒரு மனைவிக்கு கணவன் மீது செய்யக்கூடிய கடமை என்று சில இருக்கிறது. அதே போன்று ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது மூன்று. ஒன்று, அவளுக்கு உடையும் அவளுக்கு தேவையான பொருட்களை ஏற்படுத்தி தருவது, அவளுக்கு செலவுக்கு பணத்தை கொடுப்பது, அதே நேரத்தில் அவளுக்கு மார்க்கத்தையும் சொல்லி தருவது. அதே போன்று ஒரு மனைவிக்கு கணவன் மீது செய்யக்கூடிய கடமைகளாக சொல்லுகிற பொழுது, அவனுடைய பொருள்களை பாதுகாக்க வேண்டும். அவன் வீடுகள் இல்லாத சமயத்தில் அவன் பிள்ளைகளையும் பொருள்களையும் செல்வங்களையும் அவருடைய கற்பையும் பாதுகாப்பது அவள் மீது கடமை என்றார்கள். இந்த மூன்றும் இருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனைவி இருக்கிறாள், இதா சன்னத் சலாதஹ, அவர் தொழுகையை சரிவர தொழுது கொண்டே இருக்கிறாள். அதே போன்று சாம சகுராக, அவர் எல்லா மாசங்களிலையும் பொதுவாக ரமலான் என்று வந்தால் நோன்புகளை சரிவர செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போன்று அவர் விட்டு சென்ற பொருள்களை அவள் பாதுகாக்கிறாள், பிள்ளைகளை சரிவர வளர்த்துகிறாள். இந்த பண்புகளை எல்லாம் ஒரு மனைவி பெற்றிருந்தால் நாளை இறைவன் சொல்லுவான், நீ எந்த ஜன்னத்தினுடைய கதவை நுழைய நினைத்தாலும் நீ நுழைந்து கொள், சொர்க்கத்தில் எந்த வாசலில் நுழைந்து கொண்டு அந்த சொர்க்கத்திற்குள் நீ போக நாடினாலும் நீ போ என்பதாக இறைவன் அனுப்புவான் என்பதாக விநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி காண்பிப்பார்கள். அன்புக்குரித்தான பெருமக்களே, இந்த எட்டு விஷயங்கள் மனிதநேயத்தை உறுதிப்படுத்துகிறது. மனிதன் மனிதனோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் பெருமானார் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொழுகையும் நோன்பையும் பற்றி பெருமானார் கடமைகளாக சொன்னார்கள். அதை விட ஆக உயர்ந்ததாக சொன்னது, இந்த மனிதன் இயல்பாக இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இந்த மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உயரிய பண்புகளை கொண்டு வந்த இந்த மக்காவிலே இந்த ஏராளமான சீரழிவுகள், ஏராளமான மனிதநேயத்திற்கு மாற்றமான செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட புதிதாக வந்திருக்கிற அந்த அரசர்களுடைய அந்த உத்தரவின்படி எல்லா விதமான தியேட்டர்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. 40 வருடங்களாக மூடி வைக்கப்பட்டிருந்த எல்லா விதமான அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய எல்லா விதமான பொழுதுபோக்கு திரைகள் எல்லாம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் தனியாக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், பெண்களுக்கு தனி லைசன்ஸ், பெண்களுக்கு எல்லா விதமான சௌரியங்களும் செய்து தந்து மார்க்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போன அந்த மக்கத்து தேசம் புனிதமான அந்த நகரம் இன்று நரகமயமாக மாறி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த புனிதமான அந்த இடத்தை அல்லாஹு தாலா புனிதப்படுத்துவானாக. அன்புக்குரியானவர்களே, அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நாம் தவறி கொண்டிருக்கிறோம். நமது மனித நேயத்தை அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காண்பித்ததை போன்று நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தாலா அந்த ஹக்குகளை சரியாக செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கியருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.